நாம இன்னைக்கு பென்ஷன் திட்டத்தை பத்தி பார்க்க போறோம் அந்த திட்டத்தோட பெயர் என்னன்னு கேட்டீங்கன்னா பிரதான் மந்திரி ஷாம் மந்தன் யோஜனா இது மாத மாதம் அறுபது வயசுக்கு மேல நீங்க ரிட்டைமெண்ட் ஆனதுக்கு அப்புறம் உங்களுக்கு மூவாயிரம் ரூபாய் மாத மாதம் பென்ஷன் வர்ற மாதிரி உண்டான ஸ்கீம் இந்த ஸ்கீம் எப்படி அப்ளை பண்ணனும் எங்க போய் அப்ளை பண்ணணும் இதோட ஃபுல் டீடைல்ஸ் தான் நம்ம இந்த வீடியோல பாக்க போறோம் இந்த வீடியோக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா மறக்காம நம்ம சேனல வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிங்க இந்த மாதிரி நிறைய யூஸ்ஃபுல் வீடியோஸ் இருக்கு சோ வாங்க இந்த திட்டத்தை திட்டம் ஆரம்பிச்சதுன்னு உங்களுக்கு வந்து ரெண்டாயிரத்தி வந்து மத்திய அரசால ஸ்டார்ட் பண்ணதாம் இது என்னன்னு கேட்டீங்கன்னா அமைப்பு சாராத தொழில் வேலை பார்க்கறவங்களுக்கு வந்து ஒரு சிறந்த பென்ஷன் ஸ்கீம் மாதிரி ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க இது வந்து மத்திய அரசால ஸ்டார்ட் பண்ணப்பட்டது இது வந்து நீங்க ஆனதுக்கு அப்புறம் மாதம் மாதம் மூவாயிரம் ரூபா வர மாதிரி ஒரு ஸ்கீம் சோ இந்த ஸ்கீம் வந்து யாரெல்லாம் இந்த திட்டத்துல வந்து அப்ளை பண்ணணும் கேட்டீங்கன்னா அமைப்பு சார் அதாவது அன் ஆர்கனைஸ் செக்டர் அமைப்பு சாராத தொழிலாளர்கள்னா டாக்ஸி டிரைவர் வீட்டு வேலை செய்யறவீங்க இல்ல வந்து மூட்டை தூக்குறவங்க இல்ல வந்து செலவு தொழில் கட்டிட வேலை செய்றவீங்க செங்கல் தொழில் வேலை செய்றவீங்க எல்லாருமே இதுல வந்து இந்த ஸ்கீம்ல வந்து அப்ளை பண்ணலாம் எந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் கிடையாது அதாவது நீங்க வந்து கவர்மெண்ட் வேலையில் இருக்கக்கூடாது அவ்வளவுதான் ஒரே ரெஸ்ட்ரிக்ஷன் மற்றபடி நீங்க எல்லாருமே இந்த திட்டத்தின் கீழ வந்து அப்ளை பண்ணலாம் இந்த திட்டத்தின் கீழே அப்ளை பண்ணும் போது என்ன பலன் அப்படின்னு கேட்டீங்கன்னா நீங்க அறுபது வயசுக்கு மேல உங்களுக்கு மாதம் மாதம் மூவாயிரம் ரூபாய் வந்து பென்ஷன் வந்து வந்துகிட்டே இருக்கும் இந்த திட்டத்தை வாங்குறதுக்கு என்னென்ன விதிமுறைகள் அப்படின்னு கேட்டீங்கன்னா நீங்க வந்து எந்த மாநிலம் வேணாலும் இருக்கலாம் அதே மாதிரி நீங்க அரசு வேலையில இருக்கக்கூடாது மெயினா சென்ட்ரல் கவர்மெண்ட்டோ ஸ்டேட் கவர்மெண்ட்டோ அரசு வேலையில இருக்கக்கூடாது அதே மாதிரி நீங்க வந்து ஒரு அமைப்பு சாராத ஒரு தொழில் தான் இருக்கணும் கண்டிப்பா அதாவது கவர்மெண்ட் வேலை ஸ்டேட் கவர்மெண்ட்ல இல்ல வந்து பென்ஷன் கீழே வர்ற சில கம்பெனில சில இதுல மட்டும் ஒர்க் பண்ணாம நீங்க மத்த எந்த ஒர்க் பண்ணாலும் உங்களுக்கு கிடைக்கும் இது வந்து மெயினா எதுக்குன்னு கேட்டீங்கன்னா ஒழுங்குபடுத்தும் துறை தொழிலுக்கான அமைப்புப்பட்ட நலத்திட்டம் இது வந்து ஒரு அதான் சொன்ன அன்ஆகனைஸ்டருக்கு யூஸ் பண்ற ஒரு நலத்திட்டம் மாதிரி இது கொண்டு வந்திருக்காங்க இது மாத வருமானம் பதினஞ்சாயிரம் ரூபாய்க்கு மேல இருக்கக்கூடாது நீங்க இப்ப இது அப்ளை பண்றீங்கன்னா உங்களுக்கு வருமானம் மாத வருமானம் பதினஞ்சாயிரம் ரூபாய்க்கு மேல இருக்கக்கூடாது இந்த கீழே அப்ளை பண்ணணும்னா உங்களுக்கு பதினெட்டுல இருந்து நாற்பது வயசு பதினெட்டு வயசுல இருந்து நாற்பது வயசுக்குள்ள மட்டும் தான் அப்ளை பண்ண முடியும் மற்ற வயசு இந்த வயசுல அப்ளை பண்ண முடியாது இது ஸ்டார்ட் பண்றீங்கன்னா கண்டிப்பா ஆதார் அட்டையும் சேவிங் அக்கவுண்ட் அதாவது வங்கி அக்கௌண்ட்டும் கண்டிப்பா உங்களுக்கு வந்து தேவை இது இருந்தால் மட்டும்தான் இதுக்கு வந்து அப்ளை பண்ண முடியும் அடுத்து வந்து திட்டத்தின் அமைப்பு எப்படின்னு கேட்டீங்கன்னா உங்களுக்கு எந்தெந்த வயசுல எவ்வளவு அமௌண்ட் போட்டா உங்களுக்கு வந்து கடைசில எவ்வளவு வரும் அப்படின்னு சொல்லி ஒரு சின்ன கம்பேரிசன் ஒரு ப்ளோ சார்ட் தான் அதாவது பதினெட்டு வயசு இருக்கும்போது நீங்க நீங்க ஐம்பத்தஞ்சு ரூபா போட்டீங்கன்னா கவர்மெண்ட் அம்பத்தஞ்சு ரூபாய் போட்டு உங்க அக்கௌண்ட்ல வந்து நூத்தி பத்து ரூபாய் மாச மாசம் உங்களுக்கு ஐம்பத்தஞ்சு ரூபா பிடிப்பாங்க கவர்மெண்ட் அம்பத்தஞ்சு ரூபா போடுவாங்க அந்த அக்கௌண்ட்ல நூத்தி பத்து ரூபாய் ஆட் ஆகிட்டு இருக்கும் இதே நீங்க அடுத்து இருபது வயசுல போடுறீங்கன்னா உங்களுக்கு மாதம் வந்து அறுபத்தொரு ரூபாய் அதே வந்து நீங்க வந்து முப்பது வயசுல போடுறீங்கன்னா உங்களுக்கு வந்து அஞ்சு ரூபாய் அதே நாற்பது வயசு லாஸ்டா நாற்பது வயசு ஜாயின் பண்ண முடியும் நாற்பது வயசுல வந்து நானூறு ரூபாய் போற முடியும் அதாவது ஒரு ஒரு வயசு இன்க்ரீஸ் ஆகும் போது அமௌண்ட் இங்கிரீஸ் ஆகிட்டு போகிற சின்ன சின்ன அவுண்ட் ஸ்டார்டிங் அஞ்சு இருந்து உங்களுக்கு ஹையஸ்டா வந்து இரநூறுபாய் ரூபாய் வரலா சாரி நாற்பது வயசில் வந்து இரநூறுபா மாதம் போகிற மாதிரி இருக்கும் இவ்வளோதாங்க இரநூறு தான் ஸோ எல்லாருமே மாதம் மாசம் போடுற கூடிய அமௌண்ட் தான் வந்து போட்டோம்னா உங்களுக்கு நாற்பது வயசு அறுபது வயசு முடியும் போது ஒரு சிறந்த பென்ஷன் ஸ்கீமா அது வந்து இருக்கும் இந்த திட்டத்துக்கு கீழே ஜாயின் பண்ணுனா என்னென்ன ஆவணங்கள்லாம் வேணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பா சிறப்பு பிறப்புச் சான்றிதழ் ஒன்று வேணும் அடுத்து வேலை செய்யும் சான்றிதழ் அதாவது நீங்க கூலி தொழில் செய்கிறீங்கன்னா கூலி தொழில் உங்க வியோட வந்து ஒரு சைன் வாங்குற மாதிரி இருக்கும் அடுத்து வந்து ஆதார் அட்டை கண்டிப்பா வேணும் அடுத்து சேமிப்பு அதாவது சேமிப்பு கணக்கு அக்கௌண்ட் வந்து கண்டிப்பா வேணும் அடுத்து வருமான சான்றிதழ் நான் மாசம் மாசம் இவ்வளவுதான் வருமானம் வாங்குறேன்னு சொல்லி அது சான்றிதழ் ஒண்ணும் வேணும் சோ இந்த சான்றிதழ் எல்லாம் வாங்கிட்டு நீங்க இது எப்படி எங்க போய் அப்ளை பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா யாரு அணுகணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா பக்கத்தில் இருக்க இ சேவை மையம்னு ஒன்று இருக்கும் இல்லைன்னா வந்து காமன் சர்வீஸ் சென்டர்னு கூகுளில் போயிட்டு சர்ச் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து அது வந்துரும் அங்கே அதோட காண்டாக்ட் நம்பர் கூகுளில் இருக்கும் அவங்கள காண்டாக்ட் பண்ணி இந்த மாதிரி நான் ஸ்கீம்ல ஸ்டார்ட் பண்ணணும் நான் வரலாமான்னு கேட்டு நீங்கள் அங்கே போனீங்கன்னா இது வந்து ஆன்லைன்லேயே அப்ளை பண்ற மாதிரி இருக்கும் அக்கௌண்டில் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு மாத மாதம் அக்கௌண்ட் வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து டெபிட் ஆகிட்டே இருக்கும் ஸோ இந்த ஸ்கீம் வந்து அதே மாதிரி இந்த திட்டத்துல வந்து சில குறிப்புகள் என்னன்னா இல்ல நான் பதினெட்டு வயசுல ஸ்டார்ட் பண்றேன் நான் இருபத்தெட்டு வயசுல இந்த அக்கௌண்ட் வந்து நான் எடுக்கணும் ஆசைப்படுறேன் எனக்கு வந்து இதுக்கு மேலே கன்யூ பண்ணாட்டா கண்டிப்பா நீங்க பண்ணிக்கலாம் நீங்க பத்து வருஷத்துக்குள்ள எடுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா உங்களோட நீங்க மாச மாசம் ஒரு அமௌண்ட் போட்டுருப்பீங்களா அந்த அமௌண்ட் பிளஸ் அதுக்குள்ள நான் வட்டி மட்டும் தான் எடுக்க முடியும் வேற எந்த அமௌண்ட் எடுக்க முடியாது இதே பத்து வருஷத்துக்கு மேல போய் எடுக்குறன்னு ஆசைப்பட்டீங்கன்னா நாற்பது வயசுக்குள்ள எடுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா நீங்க கட்டின அமௌண்ட் பிளஸ் வட்டி பிளஸ் சில ப்ரீமியம் தொகை சில அவங்க ஒரு அமௌண்ட் வச்சுப்பேன் அது கூடுதலா வரும் இல்ல நான் வந்து நான் தான் அக்கௌண்ட் கணவர் வந்து அக்கௌண்ட் ஸ்டார்ட் பண்ணிருக்காரு அவர் அறுபது வயசுக்கு முன்னாடி இறந்துடுறாருனா இந்த ஸ்கீம் வந்து அவங்க வைஃப்க்கு மட்டும்தான் போகும் அவங்க பசங்களுக்கு வந்து போகாது அதே வைஃபுக்கு போகும்போது பிப்டி பர்சன்டேஜ் அமௌண்ட் மட்டும்தான் தான் மாசம் மாசம் இப்போ மூவாயிரம் ரூபாய்னா ஆயிரத்தி ஐநூறு தான் வந்து அவங்களுக்கு பென்ஷனா வந்து போயிட்டு இருக்கும் இதுதான் சில குறிப்புகள் சோ இது எல்லாமே நான் உங்களுக்கு சொல்லிட்டேன் இது அப்ளை பண்ணா பக்கத்துல ஈசவி எல்லாம் காமன் சென்டருக்கு போய் அப்ளை பண்ணிக்கலாம் இது ஒரு சிறந்த பென்ஷன் ஸ்கீம் அன்ஆர்கனைஸ் செக்டருக்கு வந்து ஒர்க் பண்றவங்களுக்கு வந்து ஒரு சிறந்த பென்ஷன் ஸ்கீமா இருக்கு ஏன்னா அறுபது வயசுக்கு மேலே அவங்களால எங்கேயும் போய் வேலை செய்ய முடியாது அவங்களுக்கு வந்து ஒரு அமௌண்ட் வந்து மாசம் மூவாயிரம் ரூபாங்கிறது ஒரு யூஸ்ஃபுல்லான அமௌண்ட்டா இருக்கும் ஸோ அதனால மத்திய அரசு வந்து இதை ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க ஸோ இந்த தகவல்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்து நினைக்கிறேன் மறக்காம நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க யாராச்சும் டிஎன்பிசி பிரிப்பேர் பண்றீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல எக்ஸாம் ஹிட்னு சொல்லி ஒரு சேனல் இருக்கு டிஎன்பிசி பிரிப்பேர் பண்றவங்களுக்கு வந்து ஒரு சிறந்த அதுல வந்து ஷார்ட்கட் கட் வீடியோஸ் எல்லாமே இருக்கு ஸோ மறக்காம அந்த சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கீப் சப்போர்ட்டர்ஸ் தேங்க்யூ